ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க ஃபர்ஸ்ட் போயம் ஸோ இந்த போயம் மை ஹாபி ரீடிங் ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன் ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு புக்கில் கொடுக்கல பட் இருந்தாலும் இந்த போயமோட ஆத்தர் அண்ட் நேம் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ போயம் பாருங்கள் மை ஹாபி இஸ் ரீடிங் இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் breeding ஸோ ஹாபி அப்படினா நமக்கு தெரியும் நம்ம டெய்லி செய்கிற வேலை அதாவது நம்ம பொழுதுபோக்குக்கு என்ன செய்வோம் ஸோ பலர் வந்து புக்ஸ் படிப்பாங்க சிலர் வந்து விளையாடுவாங்க கேம்ஸ் விளையாடுவாங்க நிறைய பேர் வந்து பாட்டு கேட்குறது அந்த மாதிரி பல ஹாபிஸ் வச்சிருப்பாங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரீடிங்கை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஸோ ரீடிங்னால் ஏதோ ஒரு புக் ஒரு புது புக் ஒரு சயின்ஸ் புக் இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி படிக்கிற ஒரு பழக்கத்தை தான் வந்து என்னோடய ஹாபின்னு சொல்லி அதோட அருமை பெருமைகள் பற்றி இந்த பொய்மில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்னோடய ஹாபி வந்து ரீடிங் அது வந்து எனக்கு எப்படி உதவுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங் ஸோ தாட்னா எண்ணங்கள் ஸோ புது புது எண்ணங்கள் வந்து எனக்கு பல எண்ணங்கள் வந்து எனக்கு வருது புதுசாக பல கிரியேஷன்ஸ் புது விதமாக பல விஷயங்களை யோசிக்கிறது அது எல்லாமே வந்து இந்த படிக்கிற பழக்கத்தினால தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ப்ரீடிங்கிறது என்னென்னா ப்ரோ கிரியேஷன் ஸோ புது புது விஷயங்கள் பல விஷயங்கள் பல தெரியாத விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படிக்கிற பழக்கத்து மூலியமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார் ஸோ பிளேசஸ்னா பல இடங்கள் ஸோ ஒரு புக்கு வந்து படிக்கிறோன்னா இப்போ ஒருத்தரோட பயோகிராஃபி படிக்கிறோன்னா அவங்க அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க ஸோ இதை பார்த்தாங்க அதை பார்த்தாங்க அப்படிலாம் சொல்லும்போது நமக்கும் வந்து அவங்க கூடயே ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு தாட் வரும் ஸோ அதுதான் இந்த படிக்கிற பழக்கம் வந்து அவரை வந்து ஒரே இடத்துல இருந்து பல இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது ஸோ கிட்டே இருக்க இடம்னாலும் சரி தூரம் இருக்க இடம்னாலும் சரி ஸோ இதை படிக்கிறது மூலயமா அவரும் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு இட் டேக்ஸ் மீ டு பிளேஸஸ் நியர் அண்ட் ஃபார் இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோஸ் அஜார் ஸோ ரேஷ்னல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா பாருங்க இன்டெலிஜென்ஸ் ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் பகுத்தறிவு ஸோ அவரோட பகுத்தறிவை திறக்குது அந்த கதவை வந்து திறக்குது அதாவது புதுவிதமான விஷயங்கள் கற்றுக்கறது இல்லாமல் ஸோ என்னோட அறிவையும் வந்து இன்னும் மென்மேலே வளர வந்து உதவுது ஸோ என்னோட பகுத்தறிவு என்னென்ன எனக்கு தெரியாமல் இருக்க பல விஷயங்களோட கதவை திறந்து எனக்கு பல விஷயங்கள் வந்து தெரியப்படுத்துது இந்த ரீடிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க இட் டீச்சஸ் மீ டு கேக்கல் அண்ட் கிரை வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ரை ஸோ இப்போ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டாக படிப்போம் பட் அதுலயே சம் ஹியூமரான விஷயங்கள் இல்லை பல ஏதாச்சும் ஒரு காமெடி படிக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம சிரிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணையே அறியாமல் நான் வந்து சிரிக்கிறேன் இந்த புக்ஸ் படிக்கிறனால அதே மாதிரி ஒரு சிலரோட சோகமான சம்பவங்கள் பற்றி படிக்கும்போது நமக்கு அழுகையும் வரும் ஸோ அதனால இட் டீச்சர்ஸ் மீ டு கேக்கிள் அண்ட் க்ரை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த புக்கு கூட அவ்வளோ ஒரு இன்வால்வா வந்து நம்ம நம்மளே அறியாமல் சிரிக்கிறதும் அதில் வர ஒரு ஸ்டோரி மாதிரி நினச்சி அழுகிறது ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வால்வ் ஆயிடுவோம் வித் அவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை ஸோ விங்ஸ் எதுவும் இல்லாமல் ஸோ இது சும்மா ஒரு இமேஜினேஷன் தான் ஸோ பல இடங்களுக்கு போய் பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு ஸோ ஒரு பறவை மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்ஸ் படிக்கிறது மூலிமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐ விஷ் இஃப் ஆல் சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகரஸ் சொசைட்டி தென் வி ஷேல் சக்சீட் ஸோ இவங்க ஐ விஷ்னா இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து படிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் ஸோ இன் கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி ஸோ விகரஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பவர்ஃபுல் ஸோ கன்ஸ்ட்ரக்டிங்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் கிரியேட் ஸோ இந்த புக்ஸ் படிக்கிற ஹேபிட் மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொசைட்டி வந்து நம்ம உருவாக்க முடியும் ஸோ அதை தான் வந்து இந்த பாயிண்ட் இந்த பாய் மூலயமா சொல்கிறாங்க ஸோ அப்படி மைண்டை தான் வி நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ பல விஷயங்கள் வந்து புக்ஸ் படிக்கிறது மூலிமா குழந்தைங்க தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலிமா அவங்க அறிவு வளர்ந்து கண்டிப்பாக இன்னோவேட்டிவாக அவங்க பல விஷயங்கள் செய்வாங்க ஸோ அதனால் நமக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் குழந்தைங்களும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க ஸோ இதுதான் இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சின்ன போயம் தான் ஸோ ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் சந்திரசேகரன் ஸோ க்ளோசரி பாருங்கள் ப்ரீடிங்னா ப்ரோக்ரியேஷன் ரேஷனல் இன்டெலிஜென்ஸ் அஜார்னா ஸ்லைட்லி ஓப்பன் கேக்கில் இன்ஃபார்மல் லாஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எஸ்டாப்ளிஷ் ஆர் கிரியேட் விகரஸ்னா பவர்ஃபுல் ஸோ இந்த பாயிம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ